கரூர் மாவட்டம் பசுபதிபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் தினேஷ் கிருபா தம்பதி. 3 மாதங்களுக்கு முன்பு திருமண வாழ்க்கையில் இணைந்த இந்த ஜோடி கடந்த 11ஆம் தேதியன்று தமிழக கேரள எல்லையான நெட்டா பகுதிக்கு சுற்றுலா சென்றனர். அப்போது சிற்றார் அணையின் கரையில் அமைந்துள்ள ஆனந்த ரெசார்ட் என்ற விடுதிக்கு சென்றவர்கள் அங்கேயே தங்கியதோடு இரவில் நண்டு உணவு வாங்கி சாப்பிட்டனர். அப்போது நண்டு குழம்பு சாப்பிட்ட அடுத்த அரை மணி நேரத்திலேயே கிருபாவிற்கு திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டது. இதனையடுத்து ஹேண்ட்பேக்கில் வைத்திருந்த மாத்திரை மருந்துகளை உட்கொண்ட போதும் மூச்சு திணறல் கேட்டப்பாடில்லை. இதனையடுத்து குலசேகரம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கிருபா அனுமதிக்கப்பட்டதை தொடர்ந்து சிகிச்சை பலனளிக்காமல் பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து கடையாலுமூடு போலீசார் உயிரிழந்த கிருபாவின் உடலை ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். திருமணமாகி வெறும் 3 மாதங்கள் மட்டுமே ஆன நிலையில் புதுமணப்பெண் உயிரிழந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து மருத்துவர்கள் தரப்பில் கூறப்படும் போது, ஆடு கோழி போல நண்டு உணவுகள் எல்லா சூழ்நிலைகளிலும் ஒத்துப்போவதில்லை என கூறப்படுகிறது. நண்டில் அதிக பாதரச அளவு இருப்பதால் கர்ப்ப காலங்களில் பெண்கள் நண்டு உணவை குறைப்பது நல்லது என்றும், ஆஸ்துமா போன்ற நோய்கள் இருப்பவர்கள் அறவே தவிர்ப்பது நல்லது என்றும் கூறப்படுகிறது. பிற நண்டு இறைச்சிகள் தூய்மையாக்கப்படாமலேயே சமைக்கப்படுவதாகவும், மனிதனின் இறைப்பையில் பாக்டீரியாக்கள் வளர்வதற்கு அனுமதி அளிப்பதாகவும் கூறப்படுகிறது. என்னதான் நண்டில் ஒமேகா-3, கொழுப்பு அமிலங்கள், 10% கலோரி, விட்டமின் ஏ, நோய் எதிர்ப்பு சக்தி, பாலுணர்வை தூண்டும் சக்திகள் இருந்தாலும் எல்லா நேரங்களிலும் ஏற்றதல்ல என மருத்துவர்கள் குறிப்பிடுகின்றனர்.